வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாரும் நம்ம அன்றாட உணவுல கண்டிப்பா அடிக்கடி சேர்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆரோக்கியமான ஒரு உணவு, அது என்னன்னா கல்யாண முருங்கை இலை, முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல எல்லாம் சூடு கொட்டை வச்சு விளையாடி இருப்பீங்க இல்லையா? தரையில தேய்த்தா இந்த சூடு கொட்டையில சூடு வரும். இந்த சூடு கொட்டை அப்படின்றது இந்த கல்யாண முருங்கை மரத்துல இருந்து கீழே விழக்கூடியதுதான். இந்த கல்யாண முருங்கை இலைகளை பெண் குழந்தைகள் ஏன் கண்டிப்பா நான் சாப்பிடணும்னு சொல்றேன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பையை நல்லா வலுப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, கருப்பை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த கல்யாண முருங்கை இலையில ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கிறதால பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையோட ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த கல்யாண முருங்கை இலையை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிடக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் பிசிஓடி பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பெண் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பிசிஓடி. இந்த பாதிப்பை ஏற்படாம தடுக்கும். எப்படின்னா ஒவ்வொரு மாசமுமே மாதவிடாய் சுழற்சியை சீரா வைக்கும். ஒவ்வொரு மாசம் மாதவிடாய் சரியில்லை, தள்ளி போகுது அப்படின்ற பெண்கள் கல்யாண முருங்கை இலையை உங்க அன்றாட உணவுல எப்படி சேர்க்கலாம்னா, கல்யாண முருங்கை இலைகளை நல்லா அரைத்து தோசை சுட்டு சாப்பிடுறீங்கன்னா தோசை மாவுல இந்த இலையோட பேஸ்ட நீங்க சேர்த்து கல்யாண முருங்கை இலை தோசை மாதிரி சாப்பிடலாம். இல்ல கல்யாண முருங்கை இலைகளோட தண்ணி சேர்த்து நல்லா வேக வைத்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து சூப் மாதிரி வைத்து குடிக்கலாம். இல்ல ரசம் வைப்பீங்க இல்லையா மதிய உணவுல, கல்யாண முருங்கை இலை ரசமா வைத்து சாப்பிடலாம். இல்ல இந்த கல்யாண முருங்கை இலையோட பருப்பு சேர்த்து நல்லா வேக வைத்து மதிய உணவுல இந்த கீரையை நீங்க சாப்பிடலாம். கல்யாண முருங்கை இலைய பெண்கள் அவங்க அன்றாட உணவுல ஏதோ ஒரு வகையில நீங்க சேர்க்கும் போது மாதவிடாய் சுழற்சிய சீரா வைக்கும். மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னா அதை கட்டுப்பாட்டுல வைக்கும். மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு, ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கல்யாண முருங்கை இலையில ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கிறதால பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா சாப்பிடணும். குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு பிசிஓடி பாதிப்பு எல்லாம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு கண்டிப்பா பருவமடைந்த பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் நிக்கிற காலகட்டம் வரைக்குமே ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்தான ஒரு உணவு. ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் ஏற்படும் இல்லையா, இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படாம தடுக்கும். ஒருவேளை வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்றவங்க கல்யாண முருங்கை இலைகளை எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைத்து சாறு மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மில்லி தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை உணவுக்கு ஒரு 45 நிமிடம் முன்னாடி குடிச்சிட்டே வர்றதால வெள்ளைப்படுதல் குறையறது நாளடைவுல நல்லாவே தெரியும். இந்த கல்யாண முருங்கை இலை அப்படின்றது பெண்களுக்கு கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தும். இதனால குழந்தையின்மை பாதிப்பு இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பெண்கள் உங்க அன்றாட உணவுல இந்த கல்யாண முருங்கை இலையை நீங்க சேர்க்கும் போது கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பை இது அதிகப்படுத்தும். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா சாப்பிடணும். கர்ப்பமடைந்த பெண்களும் இதை கண்டிப்பா தாராளமா உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடும் போது கரு சிதைவை ஏற்படாம தடுக்கும். அடிக்கடி அபார்ஷன் ஏற்படுது அப்படின்ற பெண்கள் கண்டிப்பா கல்யாண முருங்கையில உங்க அன்றாட உணவுல சேர்க்கும் போது கரு சிதைவு ஏற்படாம தடுக்கிறதோட மட்டும் இல்ல, கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய ரத்த சோகை பாதிப்பும் ஏற்படாம தடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். உங்க ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதால கல்யாண முருங்கை இலை ரத்த சோகை பாதிப்பே ஏற்படாம தடுக்கும். அதோட மட்டும் கிடையாது, ஒரு பெண் வந்து கர்ப்பமடைகிறதுக்கு இது உதவியா இருக்கும்னு சொன்ன மாதிரியும் கர்ப்பமடைந்த பெண்களுக்கு கரு சிதைவு ஏற்படாம தடுக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பிரசவத்துக்கு அப்புறமும் பெண்கள் கண்டிப்பா இதை சாப்பிடணும். ஏன்னா பிரசவத்துக்கு அப்புறம் உங்க கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அத்தனை நச்சுக்கள் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து உங்க கர்ப்பப்பைய நல்லா தூய்மைப்படுத்தும். அதோட மட்டும் இல்ல பிரசவத்துக்கு அப்புறம் உடல் எடையை கம்மி பண்ண முடியலன்னு கஷ்டப்படுற பெண்கள்லாம் இந்த கல்யாண முருங்கையிலே உங்க அன்றாட உணவுல சேர்க்கும் போது பிரசவத்துக்கு அப்புறம் உடல் எடைய ரொம்ப சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம கம்மி பண்ண முடியும். ஏன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கொழுப்பு நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து உடல் எடைய ரொம்ப சீக்கிரமே கம்மி பண்ண முடியும். பிரசவத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும் பெண்களுக்கு. இந்த கல்யாண முருங்கையிலே தொடர்ந்து சாப்பிடுற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு நல்லா அதிகமாகும். தாய்ப்பால் சரியா சுரக்கல அப்படின்ற பெண்கள் என்ன செய்யலாம், இந்த கல்யாண முருங்கை இலைகளோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைத்து விழுது மாதிரி எடுத்துக்கோங்க. மார்பகங்களை சுற்றி பற்று மாதிரி போடலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கனாலும் தாய்ப்பால் சுரப்பு நல்லா அதிகமாகும். ஆக மொத்தத்துல ஒரு பெண் குழந்தை பருவமடைந்த காலகட்டத்தில இருந்து மாதவிடாய் நிக்கிற காலகட்டம் வரைக்கும் எல்லா பெண்களும் கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய
ரொம்ப முக்கியமான ஒரு உணவுல கல்யாண முருங்கையிலையும் ஒண்ணு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிசிஓடி பாதிப்பே ஏற்படாம தடுக்கும், ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய் சுழற்சியை சீரா வைக்கும். மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, அளவுக்கும் அதிகமான உதிரப்போக்கு, இது எல்லாத்தையுமே எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கும். அதோட மட்டும் இல்ல, ஒரு பெண் கர்ப்பம் அடையறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். கர்ப்பமடைந்த பெண் கருசிதைவு ஏற்படாம தடுக்கும் சாப்பிடும் போது இந்த கல்யாண முருங்கை இலை. அதோட மட்டும் இல்லாம பிரசவத்துக்கு அப்புறமும் இந்த கல்யாண முருங்கை இலை நீங்க சாப்பிடும் போது தாய்ப்பால் சுரப்பையும் அதிகமாக்கும், உடல் எடையை ஆரோக்கியமான முறையில குறைக்கும். இது அத்தனை ஹெல்த் பெனிஃபிட்டும் ஒரே ஒரு உணவுல இருக்குன்னா அது கல்யாண முருங்கை இலை. இதனால பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல கல்யாண முருங்கை இலை அடிக்கடி சேர்க்கணும். பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்டா மலட்டு தன்மையை சரி பண்ணி ஆண்மை அதிகமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த கல்யாண முருங்கை இலை தொடர்ந்து ஆண்கள் சாப்பிடும் போது மலட்டு தன்மையை சரி பண்ணி ஆண்மையை அதிகமாக்கும். இதோட மட்டும் கிடையாது, ஆண்கள் இந்த கல்யாண முருங்கை இலை அடிக்கடி சாப்பிடும் போது அவங்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும், விந்தணுக்களோட தரமும் அதிகமாகும். இதோட மட்டும் இல்லாம இந்த கல்யாண முருங்கை இலையை நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கும் போது சளி, இருமல், காய்ச்சல், வறட்டு இருமல் இதெல்லாமும் ஏற்படாம தடுக்க முடியும். ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் மாதிரியான சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா கல்யாண முருங்கை இலையை சாப்பிடும் போது மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய சிரமம் நாளடைவுல குறையறது நல்லாவே தெரியும். கல்யாண முருங்கை இலையை நீங்க அடை மாதிரி சுட்டு சாப்பிடலாம், இல்ல தோசை மாவுல கலக்கி தோசை மாதிரி சுட்டு அடிக்கடி சாப்பிடலாம். கல்யாண முருங்கை இலையை குழந்தைகளுக்கு அவங்க அன்றாட உணவுல சேர்க்கும் போது வயிற்று பகுதியில புழுக்கள் சேரறதையே தடுக்கும். ஒருவேளை வயிற்று பகுதியில புழுக்கள் இருக்கு அப்படின்னா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தூங்கும் போது பல்லு கடிப்பாங்க, ரொம்ப உடல் எடை கம்மியாகி மெலிந்து காணப்படுவாங்க, ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் சரியா பசிக்காது, சாப்பிடவும் மாட்டாங்க. வயிற்று பகுதியில புழுக்கள் இருக்கு அப்படின்ற குழந்தைகளுக்கு இந்த கல்யாண முருங்கை இலை சாறு ஒரு 20 மில்லி அளவு அடிக்கடி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு கண்டிப்பா வயிற்று பகுதியில எவ்வளவு புழுக்கள், கொக்கி புழு, நாடா புழுன்னு எந்த வகை புழுவா இருந்தாலும் சரி அது வெளியேற்ற முடியும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 25 மில்லி சாறு கல்யாண முருங்கை இலை குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கும் போது வயிற்று பகுதியில புழுக்களே சேரறத தடுக்கும். அதோட மட்டும் இல்ல, எந்த ஒரு சருமம் சம்பந்தப்பட்ட பாதிப்பும் ஏற்படாம தடுக்கும். சொறி, சிரங்கு மாதிரியான சரும வியாதி இருக்கு அப்படின்னா கல்யாண முருங்கை இலை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது சரும வியாதியெல்லாம் சீக்கிரமே நாளடைவுல குறையும். அதோட மட்டும் இல்ல, நம்ம சருமமே பாத்தீங்கன்னா நல்ல பிரகாசமா பல பலப்பா தென்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கல்யாண முருங்கை இலை பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆரோக்கியமான ஒரு உணவுன்ற விழிப்புணர்வை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.